போயிடுவேனா? இந்த பயம், நோயை குறித்து வாழ்க்கையை குறித்து பயம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண் முன்பாகவே உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நின்னிலை நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பேரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருமா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்ன அருமையான ஒரு வாக்கு தத்தம் செப்பனையா புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி, சிறு வயதிலே எந்த நோயும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முன்னைய நிலை, நீங்க எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கடவுளுடைய சன்னிதானத்துல ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தம், முன்னைய நன்னிலை அப்படின்னா 100 மடங்கு சந்தோஷத்தை இந்த சிறு பிள்ளைகள் மகிழ்ச்சியால் துள்ளுகிற போது எப்படி இருப்பார்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை சமாதானத்தை என் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? முன்னைய நன்னிலைக்கு நான் மகிழ்ந்து ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். என் தேவன் என்னை உயர்த்த போகிறார். இன்னுமா உற்சாகமா பெயரை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார், புகழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. அலேலூயா, அலேலூயா. அப்ப முன்னைய நன்னிலைக்கு மட்டுமல்ல பெயரும் புகழ்ச்சியுமாய் கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவன் நம் ஆண்டவர். Praise the Lord. அலேலூயா. நம்புற பிள்ளைங்கள்லாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. தூங்குற பிள்ளைங்கள்லாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, அலேலூயா. இவ்வளவு பேர் தூங்குறீங்களா? தூங்குறவங்களாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, அலேலூயா. எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றாருப்பேன், நீங்க எது சொன்னாலும் நாங்க கரம் உயர்த்துவோம். ஃபாதர், ஆண்டவருடைய பிள்ளைங்களாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஹாலேலூயா. பிசாசுடைய பிள்ளைங்களாம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஹாலேலூயா. பிசாசு கூட பல பேர் ஆண்டவர கோயில் இருக்கிறாங்கப்பா. பிசாசு கூட இன்னைக்கு உதவி தேவைப்படுது இல்லையா? நம்ம பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷமாப்பா, பிசாசுடைய பிள்ளைங்கன்னு சொன்னோடனே சிரிக்கிறாங்க. இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு ஃப்ரீ, இன்னைக்கு பரலோகம் போகிறதுக்கு ஃப்ரீ, இலவசம், இலவசம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இலவசம் கொடுக்கல, மிக்சி, கிரைண்டர், வண்ண தொலைக்காட்சி, இன்னைக்கு ஸ்கூட்டர், லேப்டாப், சைக்கிள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்னது, உங்களையும் ஃப்ரீயாக தூக்கிட்டு போயிடுவாங்க எங்கேயாவது. ஆக இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ கொடுக்கல, ஆண்டவரும் பரலோகத்திற்கு வர்றதுக்கு என்னது ஃப்ரீ, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஃப்ரீ. ஆனால் நரகத்துக்கு போகணும்னா நீங்க செலவு பண்ணணும். Praise the Lord. Hallelujah. நரகத்துக்கு போகணும்னா நீங்க செலவு பண்ணணும். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். நரகத்துக்கு போகணும்னா செலவு பண்ணணும். எப்படி நரகத்துக்கு போக முடியும்? யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க? பைபிளில் கடைசி புத்தகத்தில், திருவெளிப்பாடு புத்தகம் கடைசி அதிகாரத்தில், இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பரலோகம் உண்டு? எனக்கு உண்டுப்பா, நான் உண்டு நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? Praise the Lord. Hallelujah. இப்ப கோயில்ல உட்கார்ந்து கூட நம்பிக்கை இல்லை நிறைய பேருக்கு. பரலோகத்துக்கு போறதுக்கு யாரெல்லாம் ரெடி? கரம் உயர்த்தி சொல்லுங்க, Hallelujah. நாங்க இப்ப ரெடி இல்லை ஃபாதர், பொறுமையா வரோம். நீங்க முதல்ல போய் பாருங்க, நாங்க பின்னாடியே வரோம் சொல்ற மாதிரி இருக்குது. Praise the Lord. Hallelujah. ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே பரலோகத்துல தானே ஃபாதர் இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அந்த அம்மா வாயில கையை வச்சுட்டாங்க, ஐயையோ என் வீட்டுக்கு வந்து பாருங்களேன் சாமி, பரலோகமா? ஐயையோ, கொல்லி வாய் பிசாசு என் வீட்டுக்காரர் வாயை திறந்துறன்னா அவரு குழச்சிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கார அம்மா வாயை திறந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அவங்க? என்னது வெறி நாய், சொறி நாய் எல்லாம் இல்ல, என்னது எந்த நாய் அது, நீங்களே சொல்லுங்களேன். ஆக இன்னைக்கு பரலோகத்தில் நிறைய பேருக்கு சிரிப்பு நிறைய வருது. பரலோகத்தில் யாருக்கெல்லாம் இடம் உண்டு, யாருக்கெல்லாம் இடம் இல்லை? அப்போ உங்களுக்கும் எனக்கும் இடம் உண்டு, யாருக்கெல்லாம் இல்லை? முதல் காரியம், நடத்தை கெட்டோர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி பெயரும் புகழும் விளங்குமாறு உன்னை
உயர்த்துவேன். யாரை உயர்த்துவார் ஆண்டவர்? இன்னைக்கு நல்ல நடத்தை, இன்னைக்கு நல்ல நடத்தை, இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த நல்ல நடத்தை இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த நல்ல நடத்தை? ஆக இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறோம் வாலிப பிள்ளைகள். நானும் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை பார்க்கிற போது என் மனசுக்குள்ள வேதனை. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை ஒரு 50 அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை பிறக்க செய்து விட்டார். இந்த காலத்தில் மட்டும் பிறந்திருந்தேன்னா நானும் அந்த பிள்ளைங்களை போல செல்ஃபி புள்ளு கிவ்மியா அது மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர் கண்ணை மூடிட்டு போங்க ஃபாதர், இதெல்லாம் கண்டுக்காதீங்க ஃபாதர். நேற்று என் காலேஜில் 2-4 பொம்பளை பிள்ளைங்க 2 மணி நேரம் கிளாஸுக்கு வரல. எங்கே? காலேஜுக்கு பின்னாடி. என்னது லவ் சீன்? எங்கே? அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு மடியில் படுத்துக்கிட்டு உலகமே இங்கத்தான் இருக்குது. நாங்களும் தேடுறோம் தேடுறோம், கேமராவை திருப்பி திருப்பி தேடுறோம், ஒரு இடத்துலையும் வரல. கடைசியாக செக்யூரிட்டி ஃபாதர் அங்கே குசு 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 குசுன்னு ஒரு சவுண்டு வருது. பூனை மாதிரி நாங்களும் போகிறோம். அங்கே போய் பார்த்தா 4 இளம் ஜோடிகள், என்னது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிகாம் படிக்கிற பிள்ளைகள், என்னது அங்கே பள்ளி கிளாஸில் உட்காராம ஒரு மூலையில் போய் உட்காந்து, என்னது பாத்ரூமுக்கு பின்னாடி போன நாத்தம் சகிக்கல. ஆனால் அதுங்களுக்கு அதுதான் வாசம் போல இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்னது ப்ரப்போசல், என்னது லவ், எப்படி சொல்கிறது, அது மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு இந்த உலகத்தில் நடத்தை, ஏன்னா இந்த செல்ஃபோன், இந்த டிவி வந்த பிற்பாடு, இந்த சினிமா வந்த பிற்பாடு, அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நிஜத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க, நிழலைத்தான் நம்புகிறார்கள். டிவியில் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோ வரானோ அதே ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு பசங்களாம் பாருங்க, பேண்டை கிழிச்சு விட்டுட்டு வருவான். பாவம், கஷ்டம். துணி வாங்கி கொடுக்க கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு காசு இல்லை, கிழிஞ்ச பேண்ட்டு வாங்கி கொடுக்குறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் கையில்லாத ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். ஐயோ பாவம், காசே இல்லை. பாருங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு வரோம். நேற்று மாலை ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போனேன், என்ன வெக்கக்கேடு மானக்கேடு. தமிழ்நாட்டில் என்னது ஆடி பிறந்தா ஆவணி, ஆல மயக்கம் தாவணி, ஒரு புள்ள கூட தாவணி கட்டிட்டு வரல. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு புடவைலாம் எங்கேது? புடவைலாம் மாறுபாடி மாதிரி அப்பே தொப்பையை தெரியுது, வயிற்றை காட்டிக்கிட்டு இடுப்பை காட்டிக்கிட்டு. பசங்க பார்த்துட்டு டேய் மச்சான் இங்கே பாருடா, அந்த ஆண்டியை பாருடா, ஜன்னல் இவ்வளோ பெருசு இருக்குடா, இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அதுபடி தான் போன வாரம் ஒரு புதுநன்மை விழாவுக்கு போகிறேன். அந்த புதுநன்மையில் நடுப்பூசியில் அப்பா அம்மா அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பத்தியை பாருங்க அணையாமல் ஃபேனை போடுறது, இங்கே போகிறது, அங்கே வர்றது. நடுப்பூசையில் அவங்கள பார்த்து வணக்கம், இவங்கள பார்த்து வணக்கம். சில பேர் அப்போ தான் மொய் கொடுக்குறாங்க, பூசையிலே மொய் கொடுக்குறாங்க. பிரியாணி ரெடியாக இருக்குது சாப்பிட்டு போங்க. எங்கள் நடுப்பூசையில் இதெல்லாம் நடக்குது. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன, இன்னைக்கு கடவுளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நடத்தை கெட்டோர். இன்னைக்கு நடத்தை குடும்பத்தில் தாய் தந்தை உறவு, பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஆக இன்னைக்கு உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு பாருங்களேன், தொட்டு சொல்லி பாருங்க, என் பிள்ளைக்கு முன்னாடி நான் பரிசுத்த வாழ்வு வாழ்கிறேன், நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேன், நான் 100% நான் என் பிள்ளைக்கு நான் தான் ஹீரோ, என் பிள்ளைக்கு முன்னாடி நான் பரிசுத்த வாழ்வு வாழ்கிறேன். ஆக இன்னைக்கு நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற ரத்தம் தான் பிள்ளைக்கு இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தையை பாருங்கள். திருவெளிப்பாடு புத்தகத்தில் நடத்தை கெட்டோர், நடத்தை கெட்டோர். இன்னைக்கு சமுதாயம் இதைத்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இதே பிரச்சனை. ஐநா வரத்தில் பார்த்தீங்கன்னா சிறுமியை 17 பேர் படித்தவர்கள், அங்கே மட்டுமல்ல கல்லூரியில், அங்கே ஒரு நிர்மலா தேவி இருக்கிறான் பாருங்கள். இன்னைக்கு ஆராய்ச்சி மாணவி, ஒரு பக்கம் நல்ல மாணவிகள் தான் அருமையாக இன்னைக்கு நாட்டுப்பற்று, தேசப்பற்று, விமானத்தில் பறக்கும் போது கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்பற்று. ஒரு சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு சில பிள்ளைகள் இன்னைக்கு கடவுளுக்கு பயந்து, தெய்வத்திற்கு பயந்து,
இன்னைக்கு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் 90% பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? பள்ளிக்கூடத்தில் கிடையாது, கல்லூரியில் கிடையாது. ஆசிரியர்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளைத்தான் இருப்பான். ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல பிள்ளை இருப்பான். இன்னைக்கு குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அருமையான ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேரை கொலை செய்வதற்கு அந்த பெற்றெடுத்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு உள்ளம்! கள்ள உறவு, கள்ளத்தனமான ஒரு உறவு. நம்ம வாழக்கூடிய சென்னையில் ரெண்டு பிள்ளைகளை சாகடித்து விட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு போட்டுட்டு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு வரைக்கும் இந்த அம்மா எப்படி வந்திருப்பாங்க பாருங்க. கல்மணம் நடத்தை கட்டு இந்த சமுதாயம். சின்ன பிள்ளைங்க மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, திருமணமானவர்கள், குழந்தை பெற்றவர்கள். ஏன் குழந்தைகளை இன்னைக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த தாத்தா கூட இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளை கற்பழிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நடத்தை கெட்டோர் இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியா, இன்னைக்கு சமாதானமா இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தால், எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவான், இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவான், இருந்தால் நல்ல சாமியாராயிரு, இல்லையா அங்கே கழட்டி போட்டுட்டு வந்துரு. இன்னைக்கு நீ துரோகம் செய்யாதே, என் தேவனுக்கு துரோகம் செய்யாதே, திருச்சபைக்கு துரோகம் செய்யாதே. இன்னும் கண்டிப்பு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அந்த கண்டிப்பு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒன்றே ஒன்று, ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில், டீச்சர் ஒரு தட்டு தட்டிட்டா போதும் உடனே வரிஞ்சு கட்டிட்டு போயிடுறது. டீச்சரை போய், உனக்கு அறிவு இருக்குதா, பிள்ளையை எப்படி அடிச்சிருக்கிறியே, நீ நல்லா இருப்பியா, உடனே கேஸ் போட்டுருவேன்னு சொல்றது. ஆக இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது, நம்ம கல்ச்சர் மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்களாம் சின்ன வயசுல இன்னைக்கு ஒரு குருவாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், என் தாய் தந்தை எங்கள் அம்மாச்சி கொடுத்த விசுவாசம், அந்த கண்டிப்பு, அந்த பக்தி அவங்க கொடுத்தது தான் இன்னைக்கு நான் குருவாக இருக்கிறேன் என்றால், என் தாய் தந்தையினுடைய விசுவாசம் தான். ஆக இன்னைக்கு உங்க தாய் தந்தை குடும்பத்தில் அப்பா அம்மாவுடைய நடத்தை தான் பிள்ளைகளை வாழ செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். இயேசு சொல்லுவார், இறை வார்த்தையை கேட்டு அதை இன்னும் அதிகம் கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நீங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் பேறு பெற்றவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லாருமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, மீண்டுமாய் நாம் வாசிக்கிறோம், சூனியக்காரர். சூனியக்காரர் யார் இந்த சூனியக்காரர்? நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், எப்போது பார்த்தாலும் சந்தேக குணம், நெகட்டிவ் வேர்ட்ஸ். உன்னால முடியாது, என்னால் செய்ய முடியாது, நெகட்டிவ் தாட்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் இருக்குது, சந்தேகம், சந்தேகம், எதற்கெடுத்தாலும் சந்தேகம். அப்பா அம்மா மேலே சந்தேகம், புருஷன் பொண்டாட்டி மேலே சந்தேகம், சாமியார் மேலேயும் சந்தேகம், எல்லார் மேலேயும் சந்தேகம். இந்த குடும்பம் உருப்படார், உடைய வாழ்க்கை உருப்படார். ஆக சூனியக்காரர், கெட்ட உணர்வு, கெட்ட சிந்தனை, சூனியம். அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, எப்போதும் தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் ஆல்வேஸ். சில பேருக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு. அப்போ அவங்க முகம் பிரகாசமாக இருக்கா, அவங்க முகம் பிரகாசமாக இருக்கா? ஆக இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மையை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ நாமும் தவறு செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை மாற்றப் போகிறார், ஆண்டவர் நம்மை பழைய நன்னிலைக்கு கொண்டு போகப் போகிறார், பெயரும் புகழும் உள்ள மனிதர்களாக நம்மை மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கரம் உயர்த்தி சந்தோஷமா சொல்லுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப அதைத்தான் நம்ம காண போகிறோம். உங்கள் கண் முன்பாகவே, உன் கண் முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மனிதர்களுடைய கண் முன்பாக நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பிரியமானவர்களே, ஜூலை மாதம் 2nd சனி ஞாயிறு விழுப்புரத்துக்கு அருகாமையில் முகையூர் என்ற ஒரு கிராமத்தில் இது போன்ற தியானம் நடந்து கொண்டிருக்கிற போது, நற்கருணை ஆராதனை நடக்கிறது, அபிஷேக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வாலிப மகன், ஏறக்குறைய 27 வயது, அவனை நான் அடிக்கடி நான் பார்ப்பது உண்டு. அவன் பைத்தியன் சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் நல்லா இருப்பான், ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கத்துவான், எல்லாரையும் துரத்திக்கிட்டு ஓடுவான், சில பேரை கொல்றதுக்கு ஓடி வருவான். அப்போது இது போன்று அந்த ஊரே அவனை பார்த்து பயப்படும். அம்மாவாசை என்றால் ஊரில் யாரையும் தூங்க விட மாட்டான், விடிய விடிய கத்திக்கொண்டே இருப்பான். அம்மாவாசை தினத்தன்று விடிய விடிய கத்திக்கிட்டே இருப்பான். அந்த மகனை குறித்து ஊரே பயப்படும். அப்படி இருக்கும்போது அந்த நற்கருணை ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது, நீங்கள் எப்படி படம் பார்க்கும் போது ஹீரோ நல்லா அடி வாங்கி என்ன பண்ணுவார், அப்படியே கிடப்பார், ஒரே ஒரு குரல் வரும், என்னங்க அப்படின்னு ஒரு குரல் வரும். அது யாருடைய குரல்? லவ்வருடைய குரல். அந்த குரலை கேட்ட உடனே இவருக்கு எங்கத்தான் பலன் வருமோ தெரியாது, உடனே 10 பேரா மாறிடுவார். அப்படியே எழுந்து என்ன பண்ணுவார், அப்படியே ஓங்கி ஒரு குத்து குத்துவார். அப்படி வரவன் என்ன பண்ணுவான், அவன் அப்ப சுத்திக்கிட்டே போய் காரு உடையும், என்னது கடை உடையும், எல்லாம் உடையும். பிரியமானவர்களே, சினிமாவில் தான் அந்த காட்சியை பார்க்க முடியும். அதே போல அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆம்பளைய அந்த பைய தூக்கி போடுறான். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, அப்படியே வீசுறான். பங்கு சாமியார் பார்த்துட்டு, ஃபாதர் என்னது, தயவுசெய்து அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தா நிறைய பேர் எல்லாருமே ஓடி ஓடி விழுறான். பிரியமானவர்களே, இந்த பையன்கிட்ட யாருமே போக முடியவில்லை, அந்த அளவுக்கு தீய ஆவியினுடைய சக்தி அவனை ஆட்கொண்டிருக்கிறது. அப்போது உடனே யாரும் அவங்க கிட்ட போவாது, யாரும் போவாதே. அப்ப நற்கருணை, இந்த திவ்ய நற்கருணை பிரசனத்தை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி சென்ற போது அவன் சத்தம் போட்டு கத்தினான். விவிலியத்திலே நாம் வாசிப்போம், நாசரேத்தூர் இயேசுவே, உனக்கு என்ன இங்கு வேலை, எங்களை ஒழித்து விடவா இங்கே வந்தீர். பேய்க்கு கூட பைபிள் தெரியும், பேய்க்கு கூட இயேசுவை பற்றி தெரியும். அதே வசனத்தை சொல்லுகிறான், இயேசுவே ஏன் இங்க வரீங்க, 27 ஆண்டுகளாக நான் இவனுக்குள்ள இருக்கிறேன், இவனை சாவடிச்சிட்டு தான் நான் போவேன்.